இப்போ நாம இங்க இருக்கிறோம், எனக்கு கொஞ்சம் காலம் வச்சு நாங்களும் அங்கதான் வருவோம். எல்லாருமே அங்க வந்து தாகணும். இந்த உலகத்துல யாருமே மறக்க முடியாது. அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. மருத்துவர்கள் மற்றும் பேச்சாளர்கள் டாக்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல, அவர் அதாவது டயட்டை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. உண்மையிலே நேச்சர் அதுல வந்து அவங்களுடைய கருத்துல நம்ம பெரியவங்களுக்கு எல்லாம் நம்ம தெரியும், நாங்களும் தெரிஞ்சுட்டு தான் இருக்கோம். இருந்த போதிலும் நம்ம எல்லாருக்குமே சந்தேகம் வரும், அப்பப்போ சந்தேகம் வரும். சந்தேகப்படும் போது யார்கிட்ட கேட்டா நமக்கு ஒரு ஆர்வம் தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்திருக்கிற சகோதர சகோதரிகள் ஐயாக்கள் பெரியவங்க பெரியவங்க என்ன இனிமே இளமைதான், பட் உங்க எண்ணம் தான் அது காரணமா இருக்கணும். சரி, இளமையாதான் இருக்குன்னு நினைச்சிட்டீங்கன்னா இளமை, இல்ல பிரச்சனையா இருக்குன்னு நினைச்சுன்னா பிரச்சனை. சோ அதெல்லாம் நம்ம அவாய்ட் அப்புறம் பண்ணிக்கலாம். சோ ஸ்டேட்ல இருக்கிற ட்ரெஷரி சட்ட ஆலோசகர் உண்மையிலேயே அவங்க சட்டத்தை பத்தி எளிமையா கொஞ்சம் தான் சொன்னாங்க, ஆனா நிறைய சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களோட எண்ணம் இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியணும். ஒரே முறையில நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன், எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகி விட்டுரும். சோ அதனால அவங்க அழகா சொன்னாங்க கொஞ்சமா. நானும் சட்டம் பயந்தவன் தான். விளையாட்டு துறையில அவங்க மேடம் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை சைக்கிள்ல சுத்தினேன், மோட்டர் பைக்கை இந்தியாவை சுத்தினேன், ஜெர்மன் நாட்டுல போய் தங்கப்பதக்கம் வாங்கினேன். கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எனக்கு ஐயா அப்துல் கலாம் ஐயா மாதிரி உரையாற்றுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா மூத்தவங்களோட நான் நிறைய பழகிறேன். ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர் சாதாரண உள்ள பணிகள் இருக்கிறவங்களோட தான் பழகுவேன். சோ அந்த வகையில் இங்க இருக்கிற எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியை ரொம்ப ஆர்வமா பாக்குறேன். நீங்க இருக்கிற 50 பேருமே 1000 பேருக்கு சமம் நம்ம நினைச்சுக்கணும். நல்லவர் சொன்ன மாதிரி உள்ளுவதெல்லாம் உயிரிழல் மற்றவை தள்ளியும் தள்ளாம நிறுத்து. ஒரு பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா ஒரு இறுதி முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். சோ அதை நீங்க தைரியமா எடுத்துக்கணும். நான் எப்பவுமே பிள்ளைகளுக்கே சொல்லுவேன், தம்பி எல்லாருமே சுடிச்சிருப்பாருங்க, ஆனா நினைக்கும் போது பாசிட்டிவா நினைங்க. அது மனைவியா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், தங்கைகளா இருக்கலாம், தங்கச்சிகளா இருக்கலாம், இல்ல தங்கை புருஷருக்கு யாரா இருந்தாலும் நம்ம தைரியமா ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சோன்னா சந்தேகம் இல்லாத அளவுக்கு மனசுல கள்ளம் கபடமற்ற ஒரு செயல் பண்ணி பாருங்க, உங்க மனசு எப்பவுமே நிம்மதியா இருக்கும். அந்த ஒரு உணர்வை இன்னைக்கு மூத்தவங்களா இருக்கிற நாம எல்லாரும் இங்க இருக்கிற யாருமே இளமைங்கிறது முதுமைங்கிறது முதுமைங்கிறது நேச்சரா வந்துடும். நான் எப்பவுமே பிள்ளைகளுக்கு சொல்றேன், 1 to 10 பச்சை குழந்தைகள் சொல்றேன். ஏன்னா அவங்கள வந்து நீங்க என்ன குற்றம் பண்ணாலும் காவல்துறை கண்டிச்சா கூட நான் காவல்துறையில ஃபைட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. ஏன்னா வளர்ற சூழல் எந்த சூழல்ல வளர்றாங்க என்ன பண்றாங்க நமக்கு தெரியாது. அதை சொல்லிக் கொடுக்க வேண்டிய பறவை யாருக்குன்னா நம்முடைய அன்பான அப்பா அம்மாக்களை தான், பெற்றோர்களுக்கு தான், பாப்பா பாட்டிங்களுக்கு அதோட அதிகம். ஏன்னா பேரனை பாருங்க, அப்பா அம்மா கூட தோல் தூக்குறதுக்கு பயப்படுவாங்க குழந்தைகளை, ஆனா பாப்பா பாட்டிங்களை பாருங்க தைரியமா தோல் சொல்றேன், என் பேரன் வந்து உலகத்தை பார்க்கணும். பிள்ளைகளுக்கு செய்திகளும் இல்லையோ, ஆனா பேரங்களுக்கு அதிகமா செய்ய பேரன் பேத்திகளுக்கு. ஏன்னா அப்படி எங்க கிராமத்துல திருநெல்வேலி மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமத்துல மூத்தவர்கள் எல்லாம் பாட்டிகள் 4 பாட்டிகள் சேர்ந்தாங்கன்னா ஃப்ரீயா பேசிட்டு இருப்பாங்க, அவங்களை பார்த்தாலே கிண்டல் அடிப்பாங்க, ஆனா தாத்தாக்கள் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருப்பாங்க. சோ அந்த காலத்துல தாண்டி நம்ம வந்துட்டோம், விஞ்ஞான உலகத்துக்கு வந்துட்டோம். இந்த உலகத்துல வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், பிரச்சனைகள் வளர நம்ம கூடவே வந்து விஞ்ஞானம் வளர வளர நம்ம கூட பிரச்சனைகள் வளர்ந்துட்டே இருக்கும். இன்னைக்கு சட்டத்துல சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு நீதித்துறை என்ன தீர்ப்பு வழங்குதோ அதை அரசாங்கத்துல எக்ஸிகியூஷன் பாங்க நம்மளுடைய ஆர்டிஓ சப் கலெக்டர் அல்லது ஆர்டிஓ, இந்த 2 பேருக்கும் அதிகாரம் இருக்கு. அதனால அந்த சட்டங்களை பத்தி அழகா சொல்லிட்டாங்க. நான் இப்ப ஒரே ஒரு பாயிண்ட் தான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போறேன். நான் ரொம்ப பேச விரும்பல. ஏன் அப்படின்னா எல்லாருமே டயர்டா இருப்பீங்க, காலையிலேயே வந்திருப்பீங்க, எந்த மாதிரி சூழ்நிலை வந்திருக்கீங்க எனக்கு தெரியாது. நிச்சயமா நிச்சயமா, ஏன்னா உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. ஏன்னா நான் எப்பவுமே இன்டராக்ட் பண்ணும்போது விளையாட்டு துறையில் மேடம் சொன்ன மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணிருந்தா கூட இந்த மாதிரி பெரியவங்களோட கருத்து கேட்பேன். ஒரு 60 வயசு 70 வயசுக்கு மேல போயாச்சுன்னா 4 கோணத்தை பிரிச்சு பார்க்க சொல்றேன். நான் வாழ்ந்த தேவாரம் சார், ஜஸ்டிஸ் எஸ் கே கிருஷ்ணன் சார் இவங்க எல்லாம் பழகும் போது ஐயா 1 to 10 ஒரு பச்சை குழந்தை பருவம், ஆனா 11 to 21 ஒரு அழகான இளைஞர்கள் பருவம், அந்த பருவத்தை தான் நம்ம சரிப்படுத்தணும். அந்த காலத்துல வெள்ளைக்காரன் சொல்லுவாங்க 1 to 5 குழந்தைகளை வந்து குழந்தையா பார்க்கணும், 6 to 14 அவங்களை ஒரு செடலண்ட் மெத்தட்ல கொண்டு போனாங்க. அது அந்த காலத்துக்கு பொருந்தோம், இந்த காலத்துல தான் பொருந்தோம். ஏன்னா நம்ம அனுபவம் வந்து வேற வேற கட்டத்தை தாண்டிட்டோம். அதனால 11 to 21 நடுநிலையான ஒரு குழந்தை பருவம் தான். ஆனா 21 to 35 பாத்தீங்கன்னா அப்பதான் நம்ம ஒரு இளைஞர் பருவம். எத்தனையில இருந்து 21 to 35 இளைஞர் பருவம், ஆனா 36 to 60 ஒரு நடுநிலையான இளவரசன் சொல்லுவாங்க. ஒரு 60 நம்ம வந்து நீங்க பெருசா நினைக்க வேண்டாம். 60 வந்து உண்மையிலேயே சரியான தருணத்தை நம்ம அனுபவ ரீதியா கத்துக்கிட்டு அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகக்கூடிய ஒரு வயசு. ஆனா 65 to 80 தான் மூத்தவர்களுக்கான ஒரு பாதை. அந்த பாதைகளுக்கு தான் இவங்க செல்ற எல்லாமே பொருந்தும். அது வரைக்கும் எங்க தாத்தா சொல்ல நொறுக்கத்துனா 100 வயசுபாங்க, நம்ம அப்படிதான் வாழணும். ஆனா இப்பவே குழந்தைகள் இருந்து இப்படி போ அப்படி போ நம்ம கருத்துக்களை சொல்லி 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 அந்த பிள்ளைகள் வந்து தடுமாறிடுவாங்களோட ஒரு பயமுறை இருக்கு. நான் பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா இருப்பேன். என்ன 2 சொல்லுவேன், காவல்துறையில வந்து ஒரு குற்றம் இல்லாம நீ ஆயிடக்கூடாது. பார்க்க இடத்துல பெரியவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடு,
குழந்தைகளை ஃப்ரெண்டா பழகு, யாரையுமே ஜாதி மதங்களை கடந்து ஒரு ஒரு நம்ம கூட ஒரு சகோதர சகோதரி பழகிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை நம்ம விடுபட்டுலாம் அப்படிங்கறத நான் குழந்தைகளுக்கு எப்பயுமே சொல்லிக் கொடுப்பேன். இப்ப என்னோட பையன் கூட லா முடிச்சுட்டு டெல்லியில யூபிஎஸ்சில சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறான். நான் சொல்லுவேன், நீ என்ன ஆங்கில வேணாலும் படிச்சுக்க, என்ன மொழி வேணாலும் கத்துக்க, மக்களே கிராமத்துல போனா பாப்பா பாட்டி சித்தப்பா சித்தி நம்ம அத்தை மாமா அந்த உறவை சொல்ல கட்டிட்டாலே குடும்பத்துல அமைப்பு வந்து ஒரு குடும்பம் நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் வந்தாங்க. அந்த அமைப்புல நம்ம வந்துடலாம். அதே மாதிரிதான் 25-30 வருஷத்துக்கு முன்ன காணாம போன உறவுகளையே நம்ம கண்ட மாதிரி ஒரு தோற்றம் தெரியுது. சோ உண்மையிலேயே இந்த நன்றியை யார் சொல்லணும்னா கிருஷ்ணா மேடம் தான் சொல்லணும். அவங்க எப்பவுமே கலகலப்பா இருப்பாங்க. துபாயில ஒரு ஒரு கான்பரன்ஸ் வந்திருந்தாங்க, இருந்த அந்த 4 நாட்களும் நான் அவங்களோட பழகிருக்கிறேன். ஆனா அவங்க 15-20 வருஷத்துக்குன்னே தெரியும் ஒரே வாரங்க தான். ஆனா அவ்வளவு ஒரு தெளிவா கலகலப்பா டிசிப்ளினா வாழ்க்கையில என்ன பண்ணணுங்கிறத அழகா சொல்லுவாங்க. சோ அந்த வகையில தான் நம்மளை எல்லாம் சந்திக்க வச்சிருக்கிறாங்க. நீங்க இருக்கிற எண்ணத்தை உங்க பிள்ளைகள் என்ன சொன்னாங்களா மன்னிக்க கத்துக்கோங்க. எல்லாருக்குமே ஒரு 60 வயசுக்கு மேல வந்து நம்ம கோபம் வரும். என்ன பிள்ளைகள் நம்ம சொல்ல கேட்கல நினைப்பீங்க. கண்டிப்பா இப்ப எல்லாம் அந்த மாதிரி நினைக்காதீங்க. நான் என் பையன் 21 வயசுல நான் இப்போ 49 முடிஞ்சு 50 பிறக்குது இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சேன், தம்பி நீ 21 வயசு மேஜன், இந்த நாட்டுல உள்ள கான்ஸ்டியூஷன் உனக்கு தெரியும், எல்லாம் சிறிதமான நல்லது கெட்டது கத்துக்கிட்டேன்னா நீ சொல்லித்தரவே உனக்கு என்ன சூஸ் பண்ண நினைக்கிறோம் அதை சூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவேன். கல்யாணங்கிறது 21-27 வயசு வரைக்கும் ஆண் மகனுக்கு நான் பார்க்கக்கூடாதுன்னு என்னோட கருத்து. ஏன்னா வேற வேற அனுபவங்கள் வேற மாதிரி சொல்லணும். 26 வயசு முடிஞ்சு 27 கண்டிப்பா திருமணம் பண்ணணும். திருமண வாழ்க்கை இல்லைன்னா ஒரு நிம்மதியற்ற வாழ்க்கையா இருக்கும், அது பண்ணணும். ஆனா அதுக்கெல்லாம் அந்த பிள்ளைகளை பக்குவப்படுத்துறதுக்கு 1 வாட்டிக்கு 100 வாட்டி சொல்லணும். இந்த பாத்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல நம்ம என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் சீனியர் சிட்டிசன் தங்குற சீனியர் சிட்டிசன் சொல்லிக்கிறாங்க, முதியோர்கள் சொல்றாங்க, இல்ல மூத்தவர்கள் சொல்றாங்க, யாருக்காவது ஜாதி சொல்றாங்களா 60 வயசுக்கு மேல? ஜாதியே கிடையாது, ரெண்டே ரெண்டு ஜாதி, பெண்மகள் ஆண்மகன், இது ரெண்டு தான் ஜாதி. அதை நம்ம நெஞ்சில வெளியே படிச்சுட்டோம்னா நம்ம அந்த கட்டத்தை தாண்டி அடுத்தவர் நம்ம அனலைஸ் பண்ண மாட்டோம். அதனால மூத்தவர்கள் முதியோர்கள் கூட சொல்லக்கூடாது நினைக்கிறேன். மூத்தவர்கள் எல்லாருமே உலகத்துல பிறந்த அத்தனை நாட்டு மக்களையும் பாருங்க, இன்றைக்கு வாழ்றவங்க யாரு தெரியுமா, 1-100 வயசு வரைக்கும் வாழ்றாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்தாங்க இந்த பூமியில, மீண்டும் கடவுள்கிட்ட போயிட்டாங்க. எப்படி பிறந்தாங்களோ வாழ்ந்து முடிச்சு ஒரு வரலாறு படைச்சாங்க, ஒவ்வொரு விஞ்ஞானத்தை கண்டுபிடிச்சாங்க, நம்ம வந்து சாமிகளை பத்தி கண்டுபிடிச்சு என்னமோ கண்டுபிடிச்சாங்க, ஆனா மறந்து போயிட்டாங்க. ஆனா நாம எப்பவுமே 2000-3000 ஆண்டுகளில் வரலாறு இன்னைக்கும் பேசி 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 பெரியவங்களை மத்தியும் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நாம இருக்கிறோம். பட் இன்னைக்கு நம்ம உலகம் முழுவதும் வாழ்ற மக்கள் 100 வயசு மக்கள் தான். சோ ஆகையால நம்ம 100 வயசுல என்ன பண்ண போறோம், எப்படிலாம் இருக்க போறோம் நினைச்சிருப்பீங்க. இங்கெல்லாம் 4 சூழல்ல வந்திருப்பீங்க. நீங்க சில பேர் வந்து வீட்டுல இருந்து வந்திருப்பீங்க, சில பேர் வந்து ஒரு இல்லத்துல இருந்து வந்திருப்பீங்க, எப்படி வந்து தெரியாது. எங்க இருந்தாலும் கவலை இல்லாம இருங்க. நாம கவலை இல்லாம இருந்தாலே நம்ம மனசு கொஞ்சம் சோர்வடையாது. ஆனா ஒரு 60-70 வயசு போது உண்மையிலே சொல்ல போனா அவங்க சொன்ன கருத்து கரெக்டா பொருந்தும். நம்ம உடல்நிலை வந்து கொஞ்சம் பலவீனம் ஆகுங்கிறது உண்மைதான். ஆனா அப்ப கூட நான் 70 வயசு ஆகல, இப்ப தான் எனக்கு 50 வயசு நினைச்சு பாருங்க, அந்த பலவீனம் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி நாம கொஞ்சம் மேல இருப்போம். சோ மனத்தை யாருமே தடுக்கவும் முடியாது, தவிர்க்கவும் முடியாது. ஐயா கண்டிப்பா 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 சூப்பர், நிச்சயமா நிச்சயமா சூப்பர், வெரி குட், எக்ஸலன்ட். ஏன்னா அந்த நிலையில இருந்தனாலே நீங்க வந்திருக்கிறீங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து MSME ல ஒரு ஹால் இருக்கு, ஹால்ல வந்து நம்ம எத்தனை பேர் வர்றோமோ இல்லையோ நம்ம வந்தோம்னு நினைச்சு வந்திருக்கீங்களா. இந்த ஒவ்வொருத்தருமே நம்ம வந்து 50 பேருக்கு சமம். நீ எப்பவுமே நீங்க மட்டும் இல்ல, மேடம் இல்ல, நான் இல்ல, நம்ம எல்லாரும் அந்த இடத்துக்கு ஒரு நாள் வருவோம், வந்தே ஆகணும். அது விதி, அது இறைவனுடைய படைப்புல, அது நாம வந்து இறைவன் இருக்காங்களா இயற்கையான்னு நம்ம கற்பனை பண்ண வேண்டாம். ஏதோ ஒரு சக்தி இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரே ஒரு எத்தனை விஞ்ஞானிகள் உலகத்துல ராக்கெட்டு நம்முடைய என்னென்னவோ கண்டுபிடிச்சாங்க, விமானத்துல சைக்கிள்ல இருந்து கார்ல இருந்து பஸ்ல இருந்து ட்ரெஸ்ல இருந்து. ஆனா ஒரே ஒரு பிளட்டை வந்து உருவாக்க சொல்லுங்க, யாராலும் உருவாக்க முடியாது. அந்த பிளட் தான் இறைவன். சரி, நம்ம அப்படி நம்பிட்டோம்னா காற்று நீர் நெருப்பு வானம் இந்த அஞ்சுமே நம்ம நம்முடைய ஐ விலங்குகளை நம்ம நம்பி வாழணும்னு வச்சுக்கோங்களேன், எந்த நிலையிலும் நம்ம கவலை வராது. இன்னைக்கு பெரியவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா, ஒன்னு என் பிள்ளை கஷ்டப்பட்டிருப்பான், இல்ல அவன் வந்து நல்ல வீடு கட்டிருக்க மாட்டான், இல்ல நல்ல வேலை கிடைச்சிருக்காது, இல்ல நல்ல ஒரு அவனுடைய குடும்பம் நல்ல மனைவி அமைஞ்சிருக்காது, இல்ல நல்ல கணவர் அமைஞ்சிருக்கான்னு நம்ம எண்ணங்கள் தோன்றும். ஆனா அந்த எண்ணம் ஆரம்பத்துல இருந்தே அடுத்த ஜென்ரேஷன் வளர்த்து ஆரம்பிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு நம்ம ஒன்றையும் சொல்லி சொல்லி வளர்த்து பாருங்க, அடுத்த ஜென்ரேஷன் நல்லா இருப்பாங்க. இப்ப நம்ம சுதந்திர இந்தியாவில 75 ஆண்டுகள் ஆயிடுச்சு, அதுக்கு முன்ன எப்படி வாழ்ந்தாங்க எப்படி எல்லாம் சோதனை பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா இன்றைக்கு இருக்கிற ஒவ்வொருத்தருமே பிரச்சனைகள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்தா மட்டும்தான் இந்த உலகத்தை நம்ம பார்க்க முடியும். அந்த கட்டத்துலதான் நானும் இருக்கிறேன், நீங்களும் இருக்கிறீங்க, எல்லாரும் இருக்கிறோம். பிள்ளைகளுக்கான பாசிட்டிவான சிந்தனையில கோர்ட்டு கேஸ கூட நான் போகக்கூடாதுன்னு சொல்லுங்க. நம்ம சார் வழக்கறிஞர் அழகா சொன்னாங்க, கோர்ட்டு கேஸுக்கு போகாம இருக்கணுமா, சரி என் பிள்ளை வேணா தப்பு பண்ணியும், சரி என்கிட்ட இருந்து ஃபைட் பண்ணிட்டான் பரவாயில்ல பாருங்க, நல்லாருன்னு சொல்லி பாருங்க, மனசு நம்ம கொஞ்சம் நிம்மதி அடைவோம். இல்ல அவனை போட்டி அடிக்கணும்னு வச்சுங்களேன்,
நம்ம மனசு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும், வலி இருக்கும், நமக்கு பயங்கரமான வலிகள் இருக்கும். நான் எங்க தாத்தாவை 80 வயசுல பார்க்கும்போது தாத்தாவை பார்த்த உடனே போய் பாலை போட்டு வந்து ஆசிரியாங்க எங்க அம்மா சொல்லி கொடுத்தது. நம்ம அந்த பண்பாடு நம்ம நினைக்கிறோம், குற்றமா நினைக்கிறோம், அது ஒரு ஈகோட்டு. அம்மா கிட்டையும் அப்பா கிட்டையும் மூத்தவங்கள்ட்ட நம்ம காலில் இருந்து ஆசிரியம் என்ன குறைஞ்சு போயிருக்கிறோம், ஒரு குறையும் கிடையாது. சோ என்னுடைய பையனும் சொல்லுவோம், மக்களை நீ வந்து பெரிய கான்வென்ட்ல படிச்சுட்டு பெரிய நினைக்காத, எந்த பெரிய ஆளை பார்த்து தொட்டு கொடுத்து பாரு, உனக்கு ஆயுள் நோதி. ஏன்னா அவங்க அந்த கஷ்டங்கள் எல்லாம் தாண்டி அந்த கால்கள் பல இடர்பாடுகள் சோதனைகள் வேதனைகளையும் தாண்டி வந்த கால்கள் அங்க நீ தொட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமான ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த எண்ணத்தை ஒவ்வொரு பெற்றோர்களும் பிள்ளைங்களுக்கு நம்ம சொன்னாலே போதும், அடுத்த ஜென்ரேஷன்ல நம்ம வந்து முதியோர் இல்லத்துக்கும் போக வேண்டாம், வேற வேற ஆசிரமத்துக்கும் போக வேண்டாம், நாம வீட்டுல இருந்துக்கலாம் அப்படிங்கிற எண்ணம். நான் கலெக்டர்ல எனக்கு நிறைய நண்பர்கள் வந்து ஐஏஎஸ் இப்ப இருக்க சிஎஸ்சில ஓய்வு பெற்ற இரண்டு சார்லாம் சொல்லுவேன், சார் முதியோர் இல்லத்தை குறைக்கிறதுக்கு குறைச்சி குடும்பத்துல நல்ல ஒரு வாழ்க்கையில் இருக்கிற அந்த மாதிரி ஒரு அனுபவங்களை பஞ்சாயத்து ரீதியா கிராமத்து ரீதியா மாவட்ட ரீதியா அதை கொண்டு போகலாம் சார். முதியோர் இல்லம் பெருக 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 மக்களுக்கு போட்டி மனப்பானதான் அதிகம். வேணும் பாருங்க, ஏ நீ இல்லையா எனக்கு சம்பளம் இருக்கு, நான் முதியோர் இல்லத்துல உட்கார்ந்துப்பேன் அப்படின்னு சொல்லவே கூடாது. அது சொல்றது மிகப்பெரிய பாவம். நம்ம குடும்பத்தோடு நாமளே நம்மளை வெதுக்கி வெதுக்கி வெளியேறோம். இப்போ இங்க இருக்கிற எல்லாருக்குமே எவ்வளவு பெரிய பாசம் உண்டு தெரியுமா, என் மனைவி, என் பிள்ளைகள், என் உறவுகள், அந்த இறக்க மனப்பான்னு நினைச்சு பாத்தீங்கன்னா அது மிகப்பெரிய செம்பமா மாறும். எனக்கு வேண்டாம் வெறுப்பா இருந்துச்சுங்களேன், எனக்கு எவனும் தேவையில்லை, எதுவும் தேவைன்னு வெறுப்பு மனப்பா நம்ம ஒரு என்ன சொல்றது மனநோய்க்கு பாதிக்கப்படுறோம். அந்த நோய்களுக்கெல்லாம் விட்டு விடுபடுறேன்னு நினைச்சீங்கன்னா நம்ம எண்ணங்கள்ல எப்பவுமே அன்பு, கருணை, பாசம், உண்மை, உணர்வு இது நம்ம கிட்ட இருந்ததுன்னா நிச்சயமா நம்ம வெற்றி பெற முடியும். இந்த நேரங்களை நேரம் பார்த்திருந்த உங்க அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய லெவல்ல நாம எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி நேரத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.